ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தமிழக அரசு வந்து சமீபத்தில் உங்க நீர்வில இருக்கக்கூடிய அந்த குளங்களில் இருக்கக்கூடிய களிமண் வண்டல் மண்ணை வந்து நம்ம விவசாயத்திற்கு, பானை செய்யறதுக்கு, இப்படி நம்முடைய தேவைகளுக்கு இலவசமாக எடுத்துக்கிடலாம். ஆனால் அதுக்கு வருவாய்த்துறையில் அனுமதி பெறணும். அது எப்படி அனுமதி பெறணும், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்ற கருத்து, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, தெற்குடியக்கள், கிராம சபை ஆன்லைன் பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளா 700 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்கடுங்க பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். சமீபத்தில் தமிழக அரசு வந்து இலவசமாக நமக்கு தேவையான களிமண் வண்டல் மண்ணை நம்ம குளங்கள்லேருந்து ஏரிகள்லேருந்து எடுத்துக்கலாம் சொல்லி ஒரு சுற்று அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் சொல்லி இப்போ நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்க இருக்கிறோம். tnesevai.tngovernment.in இந்த வெப்சைட் வழியாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய இசேவை மையத்திலையும் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஆவணங்கள்னால் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய புகைப்படம் தேவையான ஆவணங்கள். இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் ஒரு 60 ரூபாய் மட்டும் கட்டினால் போதுமானது, வேற எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த அப்ரூவல் வந்து விஏஓ ஆர் தாசில்தார் அவங்களுக்கு போகும். அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய குளங்கள்லேருந்து நீங்கள் மண் அள்ளிக்கலாம். அதிலே எந்த குளத்தில் அள்ள போகிறீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணணும். அதை நம்ம உள்ள ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் பயனாளர் உள்நுழைவு கிளிக் பண்ணிவிடுங்க. துறைனா அஃபீஷியலாக இருக்கிறவங்க உள்ள அஃபீஷியல் ஐடி வச்சு உள்ள போவாங்க. நம்ம வந்து பயனாளர், ஸோ பயனாளர் உள்நுழைவு கிளிக் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஏற்கனவே யூசர் நேம் இருக்குன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போங்க. உங்களுக்கு இந்த இசேவை போர்ட்டலுக்கு எந்த யூசர் நேம் இல்லைன்னா நியூ யூசர் சைன் அப் கொடுத்து உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நான் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போகிறேன். உள்ள ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள லாகின் பண்ணியாச்சு. இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துடுங்க. கீழே அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கமிஷனரேட் ஜியாலஜி அண்ட் மைனிங் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பெர்மிஷன் ஃபார் த ரிமூவபிள் சிஎல்ஏ எஸ்ஐஎல்டி ஃப்ரம் த டேங்க், குளங்கள்லேருந்து அந்த வண்டல் மண் களிமண் எடுக்கிறதுக்கான பெர்மிஷன் வாங்குறது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அது வந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆவணங்களை அவங்களே ஷோ பண்ணுறாங்க. அப்ளிகேஷனோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, இந்த ரெண்டும் தேவை. இதில் ப்ரொசீட் கொடுங்க. இதுக்கு நம்ம கட்டணம் செலுத்த வேண்டியது வந்து 60 ரூபாய். ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுடைய கேன் நம்பர் கேட்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேன் நம்பர் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் இதில் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க, அந்த டீட்டெயில் ஃபெச் ஆகி வந்துடும். இல்லை இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணலைன்னா ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில், அதாவது ஆதார் கார்டு, உங்கள் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸ், இந்த வயது, கரண்ட் அட்ரஸ்ஸு, பெர்மனன்ட் அட்ரஸ், இந்த டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணணும். இதில் வந்து இப்போ நான் என்னுடைய ஆதார் நம்பரை கொடுத்து இதில் சர்ச் கொடுக்க இருக்கிறேன். அதில் சர்ச் கொடுத்தோடனே ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த அந்த என்னுடைய ஆதார் கேன் நம்பர் ஷோ ஆச்சு. அதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் என்னுடைய ஆதார் நம்பர் அதில் அப்படியே டைப் பண்ணி ரைட் சைடில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து சப்மிட், அந்த ஓடிபியை சப்மிட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் இதில் வரும். இதில் நீங்கள் என்ன ரீசனுக்காக விண்ணப்பிக்கிறீங்க, அக்ரிகல்ச்சரா, டொமஸ்டிக் நீடா, பொட்டர்டி, அந்த பர்பஸா, என்ன பர்பஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். இதில் அதாவது உங்கள் விவசாய பயன்பாட்டுக்கா, மண்பாண்டங்களுக்கா, இல்லை அதர் தேவை, எந்த பர்பஸ் கரெக்டாக. இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ணுறேன். அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ணால் இதில் வந்து உங்களுடைய கிராமம், அதாவது உங்கள் மாவட்டம் எது, அதை செலக்ட் பண்ணணும். என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி, அதை செலக்ட் பண்ணிட்டேன். அதில் உங்கள் தாலுகா எதோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கிராமம் எதோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ணதுனால உங்கள் சர்வே நம்பரை இதில் டைப் பண்ணணும்.
உங்கள் நில வகைப்பாடு வந்து ட்ரைலேண்டா வெட்லேண்டாங்கிறத செலக்ட் பண்ணணும். உங்கள் லேண்டோட பரப்பளவு எவ்வளோங்கிறதையும் இதில் டைப் பண்ணிடுங்க. அந்த ஃபார்மெட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, 000.0000. இந்த ஃபார்மெட்டில் டைப் பண்ணணும். உங்களுடைய லேண்டோட பரப்பளவு வந்து உங்கள் பட்டால இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. இதை கொடுத்து ஆட் கொடுத்துக்கிடுங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா மேலே ஆட் ஆகிட்டு, இதே அக்ரிகல்ச்சர் இதே மண்பாண்டம் செய்கிறாந்தா மண்பாண்டம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி உங்கள் லேண்ட் டீட்டெயில் கேட்காது. இதில் உங்கள் பரப்பளவு போட்டாச்சு. நீர்த்தேக்கங்களிலிருந்து எடுக்கப்படும் களிமண் வண்டல் மண்ணின் அளவு அவங்க வந்து இதில் குறிப்பிட்டிருக்குது. கியூபிக் இவ்வளோ ஒரு ஹெக்டருக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு 185 சிபிஎம் அளவு நம்ம எடுத்துக்கலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதை நீங்கள் இதில் அந்த வேல்யூ இதில் மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சிபிஎம்லேருந்து டன்னுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதாவது ஒரு சிபிஎம்னா எவ்வளோ டன், அதாவது உங்களுக்கு எவ்வளோ மண் தேவைப்படுது. ஒரு கியூபிக் மீட்டர்னா எவ்வளோ டன் வெயிட் வரும், அந்த இதை நம்ம அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பார்க்குறோம். ஒரு கியூபிக் 3 கியூபிக் மீட்டர் போட்டிங்கன்னா ஒரு டன் அந்த அளவுக்கு மண் வந்து நம்ம அங்கேருந்து எடுக்கிறதா குறிப்பிட்றாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மண் வேணுங்கிறத நீங்கள் இதில் போட்டுக்கிடுங்க. 5, 10 எத்தனை டன் மண் எடுக்க போகிறீங்க அந்த அளவு கியூபிக் மீட்டரில் போடணும். இதில் வந்து ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரிலாம் போடலை, அவங்க வந்து சிபிஎம் போட்டிருக்காங்க. ஸோ சிபிஎம் டு டன் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டன் வெயிட் தேவைப்படுது மண், அதை இதில் போட்டுக்கிடுங்க. ஆனால் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஹெக்டருக்கு இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பரப்பளவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் எடுக்க முடியும். இதில் வந்து நீங்கள் உங்கள் விவசாய லேண்டு வந்து எந்த தாழ்வு செலக்ட் பண்ணனால அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நியர்பையில் இருக்கக்கூடிய குளங்கள்லாம் தான் எடுக்க முடியும். ஸோ வந்து என்னுடைய வருவாய் கிராமம் இது, அதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய குளங்கள் வந்து நன்னிக்குளம் அப்புறம் நயனார் குளம் படப்பா, இதில் எந்த குளத்துலேருந்து எடுக்க முடியுமோ, அதாவது விவசாய லேண்டுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய உங்கள் டேங்க்லேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். எனக்கு நியர்பையில் இருக்குது இந்த டேங்க், அது கொடுத்துக்கிட்டேன். அங்கே இருப்பு அளவு வந்து இவ்வளோ இருக்குது, 7700 இருக்குது. நம்ம கேட்குறது ஒன்று தான், இதில் ஐ ஹியர்பை டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இதில் உங்களுக்கு மண்பாண்டங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்னா வேறு பர்பஸ்னால் அந்த பர்பஸை இதில் செலக்ட் பண்ணிவிடுங்க, சப்மிட் கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் என்ன பர்பஸ் கிடைக்கீங்களோ அதை அதில் கரெக்டாக போட்டு பெர்மிஷன் போட்டு வாங்கிடுங்க. தவறாக போட்டு அப்புறம் நாளைக்கு வேறு ஏதாவது வயலுக்குன்னு எடுத்துகிட்டு அதை நீங்கள் சேல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற ஏதாவது போலீஸோ வருவாய்த்துறையோ வந்து உங்களுடைய வாகனங்களை பிடிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான முறையில் என்ன பர்பஸோ அதுக்கு அப்ளை பண்ணியே வாங்கிடுங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி 2 டாக்குமெண்ட், ஒன்று அப்ளிகண்டோட ஃபோட்டோ, இன்னொன்று வந்து ஆதார் கார்டு. அப்ளிகண்டோட ஃபோட்டோ இப்போ செலக்ட் பண்ணுறேன், ஃபோட்டோ. ஸோ வந்து அதில் ஃபோட்டோனே டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். இதில் வந்து ஃபோட்டோ வந்து 50 கேபிகளையும் உங்கள் ஆதார் கார்டு வந்து 200 கேபிகளையும் இருக்கணும். ஃபார்மெட் வந்து PDF, JPEG, JPG, GF, PNG இந்த ஃபார்மெட் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுதேன், இல்லை ஃபோட்டோன்னு கொடுக்குறேன். டைப் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு இதில் அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா கீழே அப்படியே வந்துடும். அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு, ஆதார் கார்டை உள்ளே அப்லோட் பண்ணணும். ஆட் கொடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டை இதில் அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வந்து 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். சைஸ் பெருசாக இருந்தால் கம்ப்ரெசர் போட்டு கம்ப்ரெசர் ஆன்லைனில் அந்த PDF கம்ப்ரெசர்னு சொல்லி ஆப்ஷன் உண்டு, அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்லோட் கொடுத்தாச்சு. ஆதார் கார்டு அகெயின், ஏன்னா 200 கேபிக்கு மேலேருந்து அக்செப்ட் ஆக முடியுது. ஸோ சைஸை கரெக்டாக உள்ள அப்லோட் பண்ணுங்கள் பார்த்து.
அப்லோட். ஓகே, ரெண்டு டாக்குமெண்ட்டுமே இப்போ அப்லோட் ஆகிட்டு, இதில் மேக் பேமெண்ட் அடுத்தது கிளிக் பண்ணிவிடுங்க. ரெண்டு டாக்குமெண்ட் அப்லோட் ஆனோன்னா பேமெண்ட் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், 60 ரூபாய் மட்டும்தான் பே பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் மண் நிறையா எடுக்கிறீங்கிறதுக்காக நிறையா பே பண்ண தேவையில்லை. இந்த அனுமதியை ஆன்லைனில் அப்ளை பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு மட்டும் 60 ரூபாய் பே பண்ணால் போதும். இதில் மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கியூஆர் கோடில், யூபிஐயில், கிரெடிட் கார்டில், டெபிட் கார்டில், எந்த ஆப்ஷன்லனாலும் பே பண்ணிக்கலாம். மேபி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் வேணால் மேபி 1 ரூபா இல்லைன்னா சம் பெர்சன்டேஜ் மட்டும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்ககிட்ட என்ன பேங்க் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி எந்த மெத்தடில் உங்களால் ஈஸியாக பே பண்ண முடியும். இப்போ கியூஆர் கோடுனா இதில் கியூஆர் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை யூபிஐயில் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட யூபிஐ ஐடி இருந்தால் இப்போ ஷோ கோடு கொடுத்தீங்கன்னா கோடு வந்துட்டு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணால் கூட போதும், மிக எளிமையாக பே பண்ணிடலாம். இந்த பேமெண்ட்டை முடித்த உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வரும், அதை ட்ராக் பண்ணி நீங்கள் அப்ரூவல் அதில் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபைலை PDF-ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வாகனங்களில் மண்ணை நீங்கள் என்ன பர்பஸ்க்கு சொல்கிறீங்களோ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கிராம ஊராட்சிகளில் அந்த குளங்களில் தூர்வாரம்னு நினைக்கிறதுக்கு இது சரியான டைம். மக்களுக்கு தேவைக்கு மண்ணையும் அள்ளிக்கிடலாம், உங்கள் குளமும் தூர்வாரப்படும், அதாவது ஆழப்படுத்தப்படும். ஸோ கிராம ஊராட்சி கிராமங்களை சார்ந்த நிறைய நண்பர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். வீடியோட அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பயன்படுத்தி கொடுங்க. என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.